ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மெக்னாஸ் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம க்ளீனிங் வ்ளாகோட பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வரீங்களா? போன பார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கீழ் செல்ஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்போ மேல் செல்ஃப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல்லாக என் கிளாத்து எல்லாத்தையும் செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இது வந்து கிளாத் ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இது மீஷோவில் வாங்கினது, வாங்கி கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தாலும் பட் நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நல்லா தாங்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு அந்த ப்ரௌன் பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுவெல்லாம் வந்து அதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நல்ல இன்னர்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் அது. நம்ம ரொம்ப எல்லா துணியும் தானே பக்கத்து பக்கத்தில் என்ன தான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் ஒன்று மேலே ஒன்று எடுக்கிறப்ப களைஞ்சி போயிடும், அப்போ நம்மளுக்கு மெஸ்அப் ஆகிடும், அப்புறம் திருப்பி அடுக்கி வைக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆர்கனைசர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து டைமும் சேவ் ஆகுது, அவங்கவுங்க துணியை எடுத்துக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக இருக்குது. நம்ம இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதும், யார் வேணால் எடுத்துக்கலாம், பாப்பா கூட எடுத்துருவா சொல்லிட்டோம்னா போதும். அந்த அளவுக்கு அந்த ஆர்கனைசர் வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜன்னல்லாம் சைடில் இருக்க ஜன்னல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி ஒவ்வொன்றத்தையும் டஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈர துணியில் தொடச்சி ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஹேங்கரில் மாட்டி இந்த துணியெல்லாம் வந்து எடுத்து போட்டிருந்தேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அப்புறம் அந்த குட்டி பாப்பா வீடு மாதிரி அந்த பிங்க் கலரில் இருக்குல்ல, அது பாப்பாவோட வீடு மாதிரி அதில் போய் ஜாலியாக விளையாடுவா படுத்துக்குவா, அதை வந்து க்ளீனாக தான் வச்சுருப்பா, அதனால் அது ஒன்றும் எடுக்க தேவையில்லை, சும்மா டஸ்ட் மட்டும் பண்ணி வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. அப்புறம் அவங்க துணி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு க்ளீனாக அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். நல்லா க்ளீனாக எனக்கு வந்து மடிக்கிறது மட்டும் என்னென்னா ப்ராப்பராக மடிக்கணும், யார் மடித்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகாது. அதனால் எப்பயுமே துணி மடிக்கிற வேலை மட்டும் என்னோடதாக தான் இருக்கும், யாருக்கும் கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு அந்த செல்ஃபில் அங்கே தான் இருக்கணும், இந்த சைஸில் தான் இருக்கணுன்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் அந்த உப்பு கரை இங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து ஹார்பிக்கை போட்டு லைட்டாக ப்ரெஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்கெட் பேஸ்ட்டை தான் வச்சு பண்ணுவேன், இந்த வாட்டி ஓவர் கரையாக இருக்குது. 1 வாரம்தான் ஆச்சு, போன வாரம் தான் க்ளீன் பண்ணேன், ஆனால் திருப்பியுமே உப்பு கரை. குழந்தை இருக்கிறதுனால தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பா, சில நேரம் குளிக்கிறப்ப தண்ணி வெளியில் வந்துடுற மாதிரி பண்ணிடுவா, ஏதாச்சும் ஊற்றி விட்ருவா, அதனாலேயே அந்த இடத்துல உப்பு கரை வந்துடும். அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக கிச்சனுக்கு தான் போனோம். நல்லா வேர்த்து விறுவிறுத்து போயிடுச்சு. அப்புறம் கிச்சன் வேறு க்ளீன் பண்ணி ஆகணுமே, அதுக்குள்ளே பாப்பா வந்துருவாளேன்ட்டு கட கட கடன்ட்டு எடுத்து எல்லா வேலையும் முடித்தேன். ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைட் கார்னர்லேருந்து ஆரம்பித்தேன், அங்கே தான் ஆயில் கேனெல்லாம் வச்சுருப்பேன். அதுக்கு ஒரு அழகாக ரவுண்ட் ட்ரே மாதிரி ஒன்று வச்சுருக்கேன், அதை வந்து அழகாக ரவுண்டாக கட் பண்ணி பேப்பர்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வந்து எண்ணெய் கேனெல்லாம் வந்து தொடச்சி தொடச்சி எல்லாத்தையும் வச்சோம். நான் மோஸ்ட்லி வந்து செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன், ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம் வீட்டில், அது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி பண்ணுது. ஆனால் ரிசல்ட் நல்லா தெரியுது. நம்ம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கும் செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ், ஹெல்த் வைஸாகவும் ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டாகவும் நல்ல வந்து ஒரு டிஃப்ரென்ஸு தெரியுது நாங்கள் எங்களுக்கு. அதனால் நாங்கள் மோஸ்ட்லி வந்து ப்ரிஃபர் பண்ணுறத வந்து செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கெல்லாம் நல்லா அடிக்கடி கிடைக்குது, பக்கத்துலேயே வந்து செக்கு ஆட்டுற இடம்லாம் இருக்குது, அதனால் நாங்கள் டைரெக்டாக அங்கேயே போய் வாங்கிடுவோம். சீப்பாகவும் இருக்கும், நல்லா பெஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் அஞ்சரை பெட்டியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் சிலதெல்லாம் கொட்ட வேண்டியது என்னச்சு அப்படியே கவரில் வச்சு வச்சுருந்தேன், அதெல்லாம் கொட்டி எடுத்துட்டு காலையில் எந்திரிச்சோடனே மாவாட்டி வச்சுருந்ததெல்லாம் நல்லா பொங்கி வந்துருந்துச்சு, அதெல்லாம் வந்து அழகாக தொடச்சி அதையும் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுட்டேன். வந்தோடனே வேலை இருந்ததுனால நைட்டே ஊற போட்டு காலையில் விடிஞ்சோடனே ஆட்டி வச்சுட்டேன், இந்நேரம் பொங்கிருச்சு, அதையும் வேற நீட்டாக எடுத்து வச்சிடலாம் இப்பயே அப்படின்ட்டு எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். அப்புறம் அந்த டேபிள்லாம் வந்து கிச்சன் டேபிள் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து போட்டு ஒவ்வொன்றா கேஸ் அடுப்பை மொதல் தொடக்க ஆரம்பித்தேன். டைல்ஸு, கேஸ் அடுப்பு, அந்த பர்னரு எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கழுவி ஒவ்வொரு சோப்பு போட்டு நான் ஃபஸ்ட்டு இதுக்குன்னே ஒரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன், அதை வச்சு மொதல் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு கிளாத்தில் வந்து தொடச்சிடுவேன். நல்லா பளிச்சுன்னு ஆகிடும், டைல்ஸுன்றதுனால ஈஸியாக போயிடும். அப்புறம் அதே மாதிரி ஸ்டவ்வை க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன்.
ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சிட்டேன். அதே மாதிரி தான் பின்னாடி ஸ்டவ்வுக்கு கீழேயும் நம்ம என்ன தான் க்ளீனாக ஒர்க் பண்ணாலுமே லைட்டாக பால் சிந்துறது அந்த கரையெல்லாம் இருக்கும். அதையும் இதுக்காகவே தனியாக ஸ்க்ரப்பர் வந்து இந்த மேடைக்கு மட்டும், மேடைக்கும் இந்த ஸ்டவ் யூஸ் பண்ணுறதுக்கு, டைல்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்குனே ஒரு தனி ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன். அதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டோன்னா நல்லா ஈர துணியை போட்டு தொடச்சிட்டோம்னா போயிடும். சூப்பராகிடுச்சு இப்போ. அப்புறம் டேபிள் டாப் கார்னர்லலாம் அழுக்கு சேர்ந்துடும். நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்க இருக்க வேலை வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும்னா ஒரு சிலது ரொட்டீனாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா வந்து சப்பாத்தி போடுறோம், ஏதாச்சும் போடுறோன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து எப்படியா இருந்தாலும் அந்த கார்னர்லலாம் அடைஞ்சிடுது. நம்ம ரெகுலராக ஒன் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கிச்சன் வந்து அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். நான் எப்பயுமே வந்து டெய்லி ஒவ்வொரு இதுன்னு வச்சுக்குவேன். அதனால் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து வந்து ஒன் வீக்காக எதுவும் பண்ணாமல் இன்றைக்கி பண்ணுறதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஹெவி ஒர்க்காக இருக்குது. ஆனால் ரெகுலராக இவ்வளோ ஒர்க் இருக்காது. ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்றுன்னு எடுத்துக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ருட்டீனாக பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஒன் வீக் கழித்து வந்து பண்ணுறதுனால இவ்வளோ ஒர்க் இருக்குது, இல்லைன்னா இவ்வளோ ஒர்க்காக இருக்காது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி டைமிங் வேறு இருக்குது. பாப்பா வரத்துக்குள்ளே பண்ணணும் அப்படின்றதுனால தான் அவசர அவசரமாக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிச்சனை ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இன்னொரு ரூமையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தரையை துடைக்க போனேன். துடைக்கிறதுக்கு தண்ணியில் வந்து பச்சைக்கல் போகிறோம், அதுக்கப்புறம் கல்லுப்பு, மஞ்சத்தூள் இதை போட்டு தான் நான் எப்பயுமே துடைப்பேன். இது ரொம்ப ஆன்டிசெப்டிக்காகவும் இருக்கும், நல்ல நேச்சுரலான இது. அதனால் வந்து நான் எப்பயுமே இதை தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி நான் எந்த ஒரு கடையில் கிடைக்கிற ப்ராடக்ட்ஸுமே நான் வந்து தரையை துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன். நேச்சுரலானது தான் யூஸ் பண்ணுவேன். இந்த பச்சைக்கல் போகிறோம், மஞ்சத்தூள், அப்புறம் கல்லுப்பு இது மூணுத்தையும் போட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். பாப்பா வரத்துக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கணும்னு நினச்சேன். முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இன்னும் தரையை துடைக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஃப்ளோரெல்லாம் நல்லா மோ போட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டேன். ஏன்னா ஸ்கூலில் போய் அழைக்கணும். வந்தோடனே மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அவளுக்காக இன்னொரு ரூமை ஃபுல்லாக செட் பண்ணி வச்சுருந்தேன் அவளுக்கு பிடிச்ச பொம்மையில். வந்தோடனே மேடம் வந்து ஒரு ஹாட்டின் பில்லோ வச்சு கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு பெட்டில் நல்லா குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே வேலை தான் இவங்களுக்கு. ஆனால் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். அம்மா சூப்பராக இருக்குமா, அழகாக இருக்குமா, வீடு செம்மையாக இருக்குமா அப்படின்ட்டே இருந்தா. மிஸ் பண்ணுறம்மா, மிஸ் பண்ணுறம்மா உன்னை அப்படின்ட்டே இருந்தா. எனக்கும் செம்ம ஜாலியாகிடுச்சு. அப்புறம் லைட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு இருந்தா, போட்டவா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. சரி போடு அப்படின்ட்டு இருந்தேன். அப்புறம் லைட்டெல்லாம் அவளே போட்டு பார்த்து அந்த பாட்டிலில் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பேன். சும்மா நைட் எஃபெக்ட்டுக்காக வச்சுருப்பேன். அதெல்லாம் போட்டு பார்த்து செம்ம ஜாலியாக மேடம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாங்க வீடு எப்படி க்ளீன் ஆச்சுன்னு ஃபைனல் அவுட்லுக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஆன் மேக்னாஸ் மாம் சேனல். பாய்.